ஹை ஃப்ரெண்ட், வெல்கம் டு த்ரீ டெக் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புளூடூத் ஸ்பீக்கருடைய ஃபுல் கனெக்ஷன், அதாவது ஒயரிங் கனெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் நம்ம இந்த புளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐசி போர்டு தேவை. இது வந்து PIM8403 அந்த ஐசி போர்டு. இந்த ஐசி போர்டு தின ஒரு சில வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ரைட், இந்த ஐசி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ்க்குள்ளே அவுட்புட் வரக்கூடிய ஒரு போர்டு. இதில் வந்து நமக்கு ஸ்டேரியோ டைப் கிடைக்கும், அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடய வால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 வால்ட்டு இன்புட்டு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்சம் அதிகமாகவும் சூப்பராகவும் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு தான் இது. எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது. இந்த போர்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு புளூடூத் ஸ்பீக்கர் தேவை, சாரி புளூடூத் போர்டு தேவை. இந்த ஆடியோ ரிசீவரை ஃபோன்லேருந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளூடூத் மூலியமாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு வந்து ஒரு 5 வால்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு புளூடூத் போர்டு ஒன்று தேவை. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸு, கம்மியான ரேட்டு தான். அண்ட் இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சால்விங் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தெளிவாக இருக்கும். அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த போர்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம சின்ன பாக்ஸில் அசம்பிள் பண்ணால் கூட இந்த போர்டை வந்து நம்ம அதை வச்சுக்கலாம். இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். கைஸ், அடுத்து வந்து இது ரெண்டுத்தையுமே நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி 5 வால்ட்டுக்கான ஒரு பேட்ரி தேவை. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 3.7 வால்ட்டு லித்தியம் அயன் பேட்டரி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணணும்னா நமக்கு வந்து 4 வால்ட் வரலையும் 4 வால்ட் வரலையும் கிடைக்கும். அந்த பேட்டரியோட பேக்கப்பும் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் மாடுல் ஒன்று தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த போர்ட்லேயும் எல்லா கனெக்ஷனும் இதுலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால எந்த ஒரு டவுட்டும் நமக்கு இருக்காது. கைஸ், அடுத்து நம்ம இந்த ஐசி போர்டில் எந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்பீக்கரு இந்த போர்டு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக்கப் வந்து நல்லாயிருக்கும், பேட்டரியோட பேக்கப்பு. அண்ட் இந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 வாட்ஸ் வரலையும் கிடைக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நம்ம எந்தெந்த ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாதாரண சிம்பிளான ஒரு மேட்ரு தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு எல்லாத்தையுமே நோட்டில் அப்படியே போட்டிருக்கேன், இதை வச்சு நம்ம அப்படியே டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணலாம், அதாவது இது வந்து பேட்டரி, இது வந்து பேட்டரியோட சார்ஜிங் மாடுல். இதுலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரை வந்து சால்டரிங் பண்ணிட்டு வந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து நம்ம பேட்டரியோட மைனஸில் கொடுத்துடணும். அடுத்தது ப்ளஸ் பகுதியிலேருந்து ஒரு ஒயர் சால்டரிங் பண்ணிட்டு வந்து பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துடணும். அதாவது இந்த பேட்டரியோட ரெண்டு ஒயரை வந்து நம்ம இந்த போர்டில் உள்ள பேட்டரி அவுட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸில் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடணும். அடுத்து நம்ம கனெக்ஷன் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஐசி போர்டு, அதாவது இந்த டிராயிங்கை வந்து இந்த ஆடியோ ஐசி போர்டு. அதில் இந்த ரெண்டு பின்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையில் உள்ள பின்னு. இதுலேருந்து ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணிடணும் பேட்டரியில். அடுத்தது மைனஸ் எடுத்து வந்து நம்ம இந்த பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை முடிஞ்சிட்டு. அடுத்தது புளூடூத் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். அதே இந்த பவரை லூப் பண்ணிட்டு போய் இதில் ப்ளஸ் மைனஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இந்த பேட்டரி பவர் எடுத்துகிட்டு போய் இந்த புளூடூத்தோட பவர் சப்ளையில் வந்து நம்ம கொடுத்துடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரியோட பவர் கனெக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து பவர்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி தான் கொடுக்கணும். பவர் கனெக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதேமாரி இந்த போர்டோட ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கு தான் இப்போ கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு, மூணு அவுட்புட்டு, லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு, இந்த கிரவுண்டை ஃபஸ்ட்டு கொண்டு போய் கிரவுண்டு வந்து இந்த கிரவுண்டில் கொடுத்துடணும். அடுத்தது லெஃப்ட்டு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த லெஃப்ட்டு பின்னில் கொடுத்துடணும். அடுத்தது ரைட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த ரைட்டு பின்னில் கொடுத்துடணும். அதாவது
நம்ம இந்த மூணு ஒயருக்கும் உள்ள கனெக்ஷனை கொண்டு வந்து நம்ம இந்த இதில் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மூணு பின்னோட மூணு கனெக்ஷனை கொண்டு வந்து நம்ம இந்த மூணு பின்ல வந்து கொடுத்துடணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆடியோ அவுட்புட் முடிஞ்சிச்சு. நம்ம எதுனா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் பிறகு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 47K அப்படின்லாம் 100K வந்து நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ இருக்குது. யாருக்காவது தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கான கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ புளூடூத்தோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்பீக்கர்னு இருக்கும். ரெண்டு ஸ்பீக்கரோடைய ஒயர் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு, இது ரைட்டு, அது வந்து லெஃப்ட்டுன்னு வச்சோம். இல்லை ரெண்டு ஸ்பீக்கரில் எடுத்து வந்து ஒரு ஸ்பீக்கரில் ஒரு ஒயரும், இன்னொரு ஸ்பீக்கர் எடுத்து வந்து இன்னொரு ஸ்பீக்கரில் ஒரு ஒயரும் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடணும். அதாவது கனெக்ஷன் பண்ணிடணும், அவ்வளோதான். திருப்பி ஒரு வாட்டி கனெக்ஷன் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த பி ப்ளஸ் பி மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டரியோட ரெண்டு டெர்மினலில் கொடுத்துடணும். அடுத்தது வந்து நம்ம இந்த பேட்டரியிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஆடியோ போர்டோடைய பவர் சப்ளை, இந்த ஆடியோ போர்டோட பவர் சப்ளையில் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பவர் சப்ளைலேருந்து கொஞ்சம் லூப் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த புளூடூத் ஸ்பீக்கருக்கு பவர் கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புளூடூத் ஸ்பீக்கர் புளூடூத் போர்டிலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு ஆடியோ இன் ஆடியோ அவுட்புட் எடுத்து வந்து நம்ம இந்த போர்டுக்கு ஆடியோ இன்புட்டு கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பி பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஸ்பீக்கருக்கு நம்ம ரெண்டு லைன் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இதில் ஏதாவது சுவிட்சு கிச்சு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்டரி ஒயரை நம்ம பிளாக் பண்ணிவிட்டு இதில் சுவிட்சு வச்சுக்கலாம். சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டுக்கு வைக்கக்கூடாது, நம்ம இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபில் இருக்கும்போது சார்ஜ் போட்டுக்கலாம். ஆன் பண்ணால் மட்டும் நம்ம இந்த ரெண்டு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளான ஒரு மேட்ரு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது வால்யூம் கண்ட்ரோல் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வால்யூம் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளூடூத் கனெக்ட் பண்ண இந்த புளூடூத் போர்டு கனெக்ட் பண்ணும்போது நம்ம மொபைல்லையே நெக்ஸ்ட்டு அண்டு ஃபார்வர்டு பேக்வர்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். கைஸ் மொத்தமாக இந்த புளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கான ரேட்டு அவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 கிட்டத்தட்ட தான் வரும். அதாவது இந்த புளூடூத் போர்டு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 60 கிட்ட வரும். அப்புறம் இந்த ஐசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 25 அந்தமாரி வரும். அப்புறம் அந்த சார்ஜர் மாடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 அப்படின்னா 40 தான் வரும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி தான் நமக்கு ரேட் அதிகமாக வரும். அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 90 வரும். அதே வந்து நம்ம லேப்டாப் ரிப்பேரிங் ஷாப்பில் போய் கேட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேப்டாப்போட பேட்டரி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 60 வாங்கிடலாம். அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். உள்ளேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேட்டரி இருக்கும். நமக்கு வந்து சீப்பாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் ஸ்பீக்கர் விட்டேன், ரெண்டு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 கிட்டத்தட்ட வந்து கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.